ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலியோ டிஷ்ஷில் பன்னீர் மஷ்ரூம் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் என்னதுன்னா பன்னீர் மஷ்ரூம் அப்புறம் வந்துட்டு ஒரு பேஸ்ட் அது என்னதுன்னா இஞ்சி பூண்டு ப்ளஸ் மண் மஞ்சள் தூள் போட்டு அரைச்ச பேஸ்ட் அப்புறம் வந்துட்டு கோகோனட் ஆயில் வேர்ஜின் கோகோனட் ஆயில் அதாவது ஆட்டின எண்ணெய் அப்புறம் சில்லி பவுடர் சால்ட்டு கடு இது தான் நமக்கு தேவை ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இந்த பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு பன்னீர் தனியாக இது தனியாக இது வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மஷ்ரூம் அண்டு பன்னீர் இந்த ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்கணும் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு அந்த அந்த பேஸ்ட் இஞ்சி பூண்டு மஞ்சள் அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் அப்புறமா வந்துட்டு சில்லி பவுடர் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே அதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேவைக்கேற்ப சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறைய போட் அவசியம் கிடையாது அப்புறமா கடு கட்டி தயிர் இருந்துச்சுன்னா அது ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ரெண்டுலேயுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது மஷ்ரூம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக மிக்ஸ் பண்ணலாம் பட் பன்னீர் வந்துட்டு உடஞ்சிடக்கூடாது ஸோ அதனால் ரொம்ப பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும் இது நம்ம வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுவிட்டு நம்ம பன்னீர் அண்ட் மஷ்ரூம் ரெண்டையும் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா போனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ மினிட்ஸ் கூட போதும் வேகிறதுக்கு ஸோ இது உடையாமல் நம்ம வந்துட்டு திருப்பி போடணும் ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராசஸ் இதில் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்று ஒன்றா திருப்பி போடுறோம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்துட்டு அதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம்